அன்பாந்தவளே, ஆண்டவருடைய பிறப்பு விழாவை நாம் கொண்டாடுகிற இந்த மகிமையான ஆசீர்வாதமான நாளில் இதோ நாம் ஆண்டவரை புகழ்வோமா. ஏசாயா புத்தகம் 9:6 இறை வார்த்தை, ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண்மகவை நமக்கு தரப்பட்டுள்ளார், ஆட்சி பொறுப்பு அவர் தோள்மேல் இருக்கும், அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன் என்றுமுள்ள தந்தை. இதோ ஆண்டவர் நமக்காக பிறந்துள்ளார், இதோ இயேசு நமக்காக பிறந்துள்ளார். அவரை நாம் புகழ்வோம், மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடுவோம். இந்த இறைவார்த்தையின்படி இந்த நம்முடைய வாழ்நாட்கள் முழுவதும் நம்மை ஆட்சி செய்கிற இறைவன், நம்மை வழி நடத்துகிற இறைவன், நமக்கு அப்பாவாக, நமக்கு அம்மாவாக, இதோ நமக்கு ஆலோசகராக இறைவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவரை புகழ்வோமா? எல்லாம் இணைந்து பாடி அவரை நாம் புகழ்வோம். இணைந்தெல்லாம் பாடுவோமா? மகிழ்ச்சியோட விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் தந்து ஆசீர்வதிக்க வருகிறார். நாம் அவரை புகழ்வோமா? எல்லோரும் இணைந்து கரங்கள் தட்டி நாம் பாடுவோம். உலகத்திற்கு மீட்பராக தந்துள்ளார், அவரை நாம் புகழ்வோமா? கரங்கள் தட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதே வல்லரவர், மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதே இருக்கின்ற
கலங்கிடவே வேண்டாம், கலங்கி
பயப்படவே வேண்டாம், கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, என் இயேசு கைவிட மாட்டான், என் இயேசு கைவிட மாட்டான். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நாம் இதோ நம்முடைய கவலைகள் போக்குகிற இறைவனை நாம் வரவேற்போம். இதோ நம்முடைய துக்கம் எல்லாவற்றையும் நம்மை மாய்த்து விடுகிற இயேசுவை நாம் ஆராதிப்போம். அவருடைய வருகை நாம் கொண்டாடுவோமா, மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடுவோமா? நம்முடைய குடும்பங்களில் ஐஸ்வர்யம், நம்முடைய குடும்பங்களில் மகிழ்ச்சி, நம்முடைய குடும்பங்களில் ஆசீர்வாதம் நடந்து வரக்கூடிய நாளாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். அவர் நான் புகழ்வோமா, கரங்கள் தட்டி நான் பாடுவோம். அதிசயத்தை செய்ய போகிறேன், திருப்பி தரப்போகிறேன், எல்லா நலன்களால் எங்களை நிரப்ப போகிறேன். நாங்கள் உம்மை போற்றுகிறோம். இதோ வானதேவர்களோடு சேர்ந்து, மனிதர்களோடு சேர்ந்து, இறை மக்களோடு இணைந்து, இதோ உம்மை பார்க்க வந்த அந்த அரசர்களோடு சேர்ந்து, அந்த இடர்களோடு சேர்ந்து,
நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் திரு அவையை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், பாப்பரசர் ஒப்புக் கொடுக்கிறோம், ஆயிரம் பெருமக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், உருவானவர்களை அருள் கண்ணீர்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ எங்களுக்கு நீர் பொறுப்பாக கொடுத்திருக்கிற இந்த ஆத்மா மீடியா ஒப்புக் கொடுக்கிறோம், மாதா தொலைக்காட்சி ஒப்புக் கொடுக்கிறோம், அருங்குடைய இல்லத்தை இவன் தியானத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், அதே போல ஜிஎஸ்ஐ மேட்ரிக் நிறுவனங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் இதோ இந்த ஊழியத்தோடு இணைந்து ஜெபிக்கிற எங்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கிற இதோ நாங்கள் துவண்டு போகும் பொழுது எங்களுக்கு மனதுக்கு பலனை தருகிற நபர்கள் குடும்பங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ ஆண்டவரே நீர் பிறந்த நாள் எங்களுடைய மகிழ்ச்சி, எங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி, எங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி இழந்த யாவற்றையும் நீர் திருப்பி தந்து இன்னும் ஆசீர்வாதமாக மக்கோட உங்களுடைய பணி செய்ய எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி எல்லா நலன்களால் எல்லா நலன்களால் நிரப்ப மாட்டோம். அம்மா தாய்மரியே இதோ நீர் இயேசுவை சுமந்து ஈன்றெடுத்த இந்த நாள் எங்களுடைய குடும்பங்களில் எங்களுடைய கவலைகள் வேதனைகள் எல்லாம் நாங்கள் விட்டுவிட எங்கள் குடும்பங்களுக்கு ஐஸ்வர்யம் கடந்து வர இயேசு பிறந்தது போல எங்கள் குடும்பங்களில் ஐஸ்வர்யம் பிறக்க எங்கள் குடும்பங்களில் இதோ இறைவனுடைய அன்பு இன்னும் நிலைநாட்ட எங்களுக்காக பரிந்து பேசுவார். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுடன் ஆசை பெற்றவள் நீர், உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசை பெற்றவள், புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமே. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. மரியே வாழ்க. இயேசு அன்பார்ந்தவளே, கிறிஸ்து பிறப்பு விழாவுடைய எல்லா நல்வாழ்த்துக்களும் ஆசிரும் உங்களுக்கு வணங்குகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசிர் இறைவனுடைய வருகை எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்களுக்காக உங்களுடைய ஜெபத்தில் தாங்கிக் கொள்ளுங்கள். இந்த ஆத்மா மீடியாவுடைய பணிகள் இன்னும் சிறக்க, புது வருடத்தில் இன்னும் அதிகமாக உங்களுடைய பணி செய்ய எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதோ இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. மரியே வாழ்க.